கேள்வியை நினைக்கிறேன். இது போன்ற நிலைமை நிறைய பிரச்சனை தமிழ்நாட்டு மக்கள் இங்க சந்திக்கணும் போது காங்கிரஸ் கட்சி அதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கும் போது இந்த காங்கிரஸ் கட்சியோட நடைபெற இருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் வராம எப்படி வந்து இப்ப உள்ள மீட்டிங் என்ன நம்ம இன்னைக்கு கூடுனது இந்த தேர்தலை பத்தி நீங்க கேட்டீங்க. இப்ப நீ வரப்போறதுக்கு முன்னாடி நான் வந்து ஜோசிச்சேன், நல்லவரா கேட்டார் எனக்கு எப்படி தெரியும், நீங்க நல்லவரா கேட்டார், நீங்க பேச வச்சு ஒரு பிரசங்கனால உங்க சொல்ற நல்லவரா கேட்டார் எனக்கு எப்படி தெரியும், நீங்க கழுத்து எடுத்தீங்கன்னா அதனாலதான் சொல்றேன், நான் தெரிஞ்சுக்கிட்டுதான் நான் எதையும் வச்சு அதுக்காக நான் யாரையும் நான் குற்றம் குறைஞ்சல, நீங்க நல்லவரா கேட்டா எனக்கு எப்படி தெரியும், அதே மாதிரி காங்கிரஸா பிஜேபி நல்லா கேட்டா எனக்கு தெரிஞ்சாத அது எப்படி நீங்க நல்லவரை கேட்ட நீங்க பத்திரிகாரன தராசா என்ன உங்களுக்கு மாத்திரம் ஒரு உரிமை கிடையாது சார், சார் இல்ல ஆர்கே அதான் சார் நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் சொல்லுங்க, சரி சரி சொல்லுங்க சார் சொல்லுங்க சார், இந்த ஊர்ல காங்கிரஸ் கட்சி தான் 15 வருஷமா ஆட்சிக்கு இருக்கு, ஒண்ணு இது வரைக்கும் தமிழர்கள் நிலைமையில எதுவும் மாற்றம் கொண்டு வரல, அந்த மாதிரி கட்சியுடன் நீங்க எலெக்ஷன்ல கூட்டு சேர்ப்பீங்களா, நான் வந்த உடனே அதே கேள்வி கேட்கிறேன் திருப்பி கேட்கிறேன், நீங்க பதில் சொன்னது சொல்லாது உங்க பிரியம் சார். நான் என்ன கேக்குறேன் சார், நம்ம கூட்டணி டிஃபரண்ட், கூட்டணி ஒப்பனா வைக்க மாட்டேன்னா தான் வந்து தமிழர்களை இங்க நல்லபடியா இருக்க வைக்கணும் போதுதான், அதுக்கும் கூட்டணிக்கு என்ன சம்பந்தம் இருக்கும், இதே கூட்டணி நாளைக்கு இதே தமிழர் நல்லா வாழ வச்சுச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவீங்களா, இந்த கூட்டணியே நாளைக்கு தமிழர்கள் நல்லபடியா வாழ வச்சா என்ன பண்ணுவீங்க, இந்த கூட்டணி அதுக்காக அதாவது நான் விஜயகாந்த் அப்பவும் நான் சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன்னா, எனக்கும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் யார் நல்லது பண்ணோ அவங்களோட கூட்டணி வைப்பேன் முன்னாடி தான் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், யார் நல்லது பண்றாங்க நல்லது பண்ணணும்னு நினைச்சுதான் நான் சேர்ந்தேன், நல்லது பண்ணலாம் வெளியே வந்திருக்கேன் அதையும் நீங்க புரிஞ்சுக்க, நீங்க எந்த பத்திரி தினமலரா தந்தியா அவர் தான் தந்திங்கிற சரி அது தினத்தந்தி டிவி அப்படிதான் கேட்பாங்க சார், எல்லாருமே இங்க தமிழ்நாட்டுல இருந்து வந்தாலே சிங் சிங் சால்ரி அடிப்பாங்க ஜெயில நீங்க விடுங்க சார், தமிழ்நாடு விட்டுருங்க தமிழ்நாடு தினத்தந்திங்கிறீங்கல்ல சார், எனக்கு தெரியும் நீங்க நீங்க தான் உங்களோட நான் ரெஸ்பெக்ட் பண்ணி பேசிட்டு நீங்க விட்டுருணும் சொல்லுங்க சார்.